இந்த வீட்ல யாரோ ஒரு ஆள் இருப்பாரே ஹலோ ஹலோ இந்த வீட்ல யாரோ ஒரு ஆள் இருப்பாரே நான் தான்டா சிங்கார அழகே வா அண்ணே நீ எனக்கு தம்பி அண்ணே நான் பள்ளி குடுத்து போய் வரேன் வாய மூடு ஒண்ணாம் கிளாஸ்ல கோலி ஆனதவே இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இரு இப்ப நீ பள்ளி குடும் போகலடா காலேஜுக்கு போற ஆமா யார் இல்லனது யார் இல்லனதா அண்ணா டேய் நம்ம குடும்பத்துல நான் தான் படிக்கல நீயாவது படிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு தானே காலேஜுக்கு அனுப்பிச்சேன் ஒரே கிளாஸ்ல 5 வருஷமா உட்கார்ந்துகிட்டு அடம் பிடிக்கிறேடா வெளியில வர மாட்டேன்னு அண்ணே எதை படிச்சாலும் ஆழமா படிக்கணும்னே பெரிய நிலக்கரி சுரங்கம் இவர் உள்ள போய் தோண்டி படிக்க போறாரு பயமுறா மடையா ஆமா காலேஜுக்கு புறப்பட்டியா பார்த்தா தெரியல டையி சட்டை சூ சூ கீழே பாருடா தரை முந்து பார்க்காதடா தலையில அடிப்பேன் தொடைய பாரு அண்ணே என் பேண்டங்க போட்டா தாண்டா தாண்ட இருக்கும் பேண்டங்க நீ என்கிட்ட வந்து கேட்டியா உள்ள போய் தேடி பாரு ஐயோ கேப்பாயடா தேடி பாயடா ஆமா போற பேண்டையே மறந்துட்டானே இவன் எங்க படிச்சு ஞாபகம் வச்சு போறான் அண்ணே போயிட்டு வரே பொறப்புட்டியா மேல பார் அங்க நடா ஓட்ட பிடிக்கலாம்னு பாக்குறியா உடம்ப பாடுற அண்ணே சட்டை எங்கண்ணே சட்டை என்கிட்ட கேக்குறியா இப்படியே வெளியில போ எவனாவது துவைச்சு காய வச்சிருப்பான் மாட்டிக்க சரி மடை எனக்கு மடையா உள்ள போய் உன் சட்டை எடுத்து போட்டுட்டு வாடா நானும் பாத்துக்கிட்டே வர வள வளன்னு பேசிக்கிட்டே போறேன் உன்னை எங்கயோ பாத்துர்க்கனே தண்டையில பாத்துるப்ப நான் தான்டா சிங்கார அழகன் உங்க அண்ணே நீ எனக்கு தம்பிடா ஆமா நம்ம அப்பா மோச்சாட அப்படியே இருக்கு நல்ல வேளை அடுத்து வீட்டுக்கார மோச்சாடன்னு சொல்ல மாட்டானே இங்க புலிகாரடி அறிவழகன் மிஸ்டர் அறிவழகன் மிஸ்டர் அறிவழகன் உங்களை கூப்பிடுறாங்க ஐயோ உன் பேர் தான் அறிவழகன் உன்னை தான் அவங்க கூப்பிட்டாங்க ஆமா என் பேர் தான் அறிவழகன் எங்க அம்மா அப்பா தான் வச்சாங்க இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் உனக்கு உங்க அம்மா அறிவழகன் பேர் வச்சிருக்க கூடாது அறிவிகட்ட முண்டோன்னு வச்சிருக்கணும் மிஸ்டர் அறிவழகன் மிஸ்டர் அறிவழகன் ஐயோ நீங்க தான் மிஸ்டர் அறிவழகன் இந்த காலேஜ்ல 8 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிக்கிறதோ நீங்க தான் இந்த காலேஜுக்கு திலகமும் நீங்க தான் ஆமா நான் இந்த காலேஜ்ல திலகம் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே என்ன ஒண்ணு இல்ல இந்த லெட்டரை நம்ம விஜய் இல்ல ஆமா நம்ம விஜய் கொடுங்க கொடுத்துறேன் அவருக்கு தான் தேனினும் இனிக்கும் பேச்சினையும் ஹலோ விஜய் பேரையே மாத்திர அப்ப உங்க பேர் என்ன தெரியாது சங்க தமிழ் முத்து தமிழ் எங்கள் சொத்து புலவர் கல் கல்லாடனா கல்லாடனாரே நம்ம கணக்கு வாத்தியாரே அச்சோ கணக்கு வாத்தியார் இல்லையா தமிழ் வாத்தியார் புரிஞ்சுக்கணியா ஏதோ ஒண்ணு இந்தாங்க என்னது நம்ம ஜீவித இல்ல ஆமா அது உங்களுக்கு லீவ் லெட்டர் கொடுத்துச்சு அது பிரின்சிபால் கிட்ட இல்ல கொடுக்கணும் டேய் டேய் அன்புள்ள காதலர் ஜீவி நான் எதுக்குமே உதவாத பாவி நீ எனக்கு கொடுத்து விட்டாய் இன்ப சாவி இனிமே நான் சாவி சாவி ஜீவி தா உன் இதயத்தை என்னிடம் தா ஆமா உன் நெஞ்சுக்குள்ள இவ்வளவு ஆசையும் போட்டு பூட்டி வச்சிருக்கியே பூட்டு உடஞ்சிராது நீங்க என்ன சொல்றீங்க இந்த காதல் கடிதத்தையெல்லாம் போயும் போய் இந்த குரங்கு பையிட்டா கொடுத்து அனுப்புறது குரங்கு இதிலும் ஒரு இலக்கிய நயம் படைத்திருக்கிறாய் அன்று ராமர் தன்னுடைய கணையாவியை அனுமானிடம் கொடுத்து அனுப்பியதை போல் நீ இந்த காதல் கடிதத்தை இந்த அனுமானிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாய் இல்லையா அன்புள்ள காதலர் திருடா 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 சார் இது அவர் உங்ககிட்ட கொடுத்துட்டாரா ஆமா ஐயோ நான் விஜய்க்கு எழுதின சார் ஐயோ நீ எனக்கு எழுதலையா என்ன மங்கம்மா சௌக்கியமா எப்படிங்க சௌக்கியமா இருப்பேன் நேத்து பூரா உங்களை பார்க்கவே இல்லையே அதுக்கு தானே வந்திருக்கேன் காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி உன் கையால ஒரு சோடா வாங்கி குடிச்சாதான் எனக்கு மூளையே வேலை செய்யுது எனக்கும் அப்படித்தான் ஐயா காலையில அழகான முகத்தை பார்த்தாதான் அதிர்ஷ்டம் வியாபாரமே நல்லா நடக்குது சரி சோடா குடு சோடா குடியா ஐயோ அடி பட்டுடுச்சா பாத்து எழுந்திரியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன் கை பட்டுச்சா எல்லாம் பறந்து போச்சு போயா போடி
என்ன கடை விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க கண்ணம்மா யோ கண்ணம்மா இல்லையா மங்கம்மா மங்கம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் எவனோ வாட்டர் ஸ்பூட் நீ பண்றேன் பாரு மங்கே தாத்தா தாத்தா பேட்டா ஹலோ பொன்னிச்சாமி என் பேர் கந்தசாமிப்பா ஏதோ ஒரு சாமி விடு ஆமா காலேஜ் முடியாச்சா காலேஜ் முடியாச்சா நான் காலேஜ்ல இருந்தே வந்துட்டு இருக்கேன் ஆமா தேனோ நீ ஸ்கூட்டர்ல வருவே இன்னைக்கு நீ சைக்கிள் வந்துட்டு இருக்கேன்ன உனக்கு என்ன வர வர கண்ணு டல் ஆகுதா ஸ்கூட்டர்லனே வந்திருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஸ்கூட்டரா இது சைக்கிள்ல வந்துட்டு ஸ்கூட்டர்ங்கற எங்க ஸ்கூட்டர் என்னைய கேக்குற நான் ஒண்ணே இல்ல கட்டிட்டு இருக்கேன் என்ன நடக்குது இந்த நாட்டுல நீங்க எல்லாம் என்ன உத்தியோகம் பாக்குறீங்க எண்ட சம்பளங்களா ஏ டேய் 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 அறிவலகா காலேஜ் போறத விட்டுட்டு ஸ்டேஷன்ல வந்து என்ன கட்டிட்டு இருக்கற ஆமா நீ யாரு நான் யாரா ஏய் நான் தான்டா சிங்கார அழகன் உனக்கு அண்ணன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அநியாயமான ஊலகத்திலே காலையில எங்க பயந்து இருக்கறான் பட்ட பகல்ல ஏ ஸ்கூட்டர் காணா போச்சு எவனோ ஒருத்தன் சைக்கிளை விட்டுட்டு ஏ ஸ்கூட்டர் தூக்கிட்டு போயிட்டான் ஸ்கூட்டர் காணா போச்சா அட பாவி அந்த ஸ்கூட்டர் உனக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கு 2 வருஷமா பட்டி கிடந்தடா 2 வருஷமா பட்டி கிடந்து அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை விட்டுட்டு வந்து இப்படி நிக்கறியாடா டேய் ஆமா ஏன் அலற ஸ்கூட்டருக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு ஏன்கிட்ட கேக்குறியா அங்க போய் பார்த்தா தான் தெரியும் ஆமா அந்த ஸ்கூட்டர் நம்பர் என்ன 453106 ஹாய் மோரா அரஞ்சு விடுவேன் ஸ்கூட்டர் நம்பரை கேட்டா டெலிபோன் நம்பரை சொல்றியே ஏதோ ஒரு நம்பர் சைக்கிள் வந்தாங்கனா சைக்கிளா ஆமா எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டரை விட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான் இன்னும் ஒரு மணி நேரத்துல சைக்கிள் வரல அப்புறம் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது ஏமா உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான் நீ அவன கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல அவன் ஊரால தான் எனக்கு சைக்கிள் வந்தாகணும் யோ ஏயா கத்ர அவருக்கு ஞாபகம் வரது கேஸ் எப்படி இப்ப வந்துருவாரு யோ 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 இங்க வாயா சரியான வழியா நீ ஏமா ரோட்ல போறவன கைய தட்டி கூப்பிடுறே யார் நீ யாரு நீயா என்னையா இது காலையில கண்ண அடிச்ச முத்த வேற கொடுத்த அதுக்குள்ள வந்துட்டியா ஆமா முத்த கொடுத்தல்ல நம்ம முத்தம்மா ஐயோ மங்கம்மாயா ஏதோ ஒரு அம்மா என்ன விஷயம் யோ உங்க கொஞ்சல சண்டை உங்களோட இருக்கா என் சைக்கிள் அப்படியா சைக்கிள என்னைய உளறற அந்த ஆள் ஒண்ணு உளறற நீ தான் உளறற ஓ ஸ்கூட்டர் விட்டுட்டு நீ தான் நான் சைக்கிள் எடுத்துட்டு போனே உங்க சைக்கிளா ஆமா என் சைக்கிள் தான் ஆமா யார் இல்லனது எடுத்துட்டு போயா இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியது என்னவே குழப்ப வேண்டியது 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் தான் எடுத்துட்டு என்னப்பா லிஃப்ட் வருமா ஹாய் ஸ்கூட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லிஃப்ட் வரமா நான் கேக்குறேன் உன்ன நான் அரெஸ்ட் பண்றேன் அரெஸ்ட் பண்றியா எதுக்கு நீ இந்த ஸ்கூட்டர் தேடி இருக்க யார் ஸ்கூட்டர் யார் திருடுனது நீ சமூகக்காத பையன் எல்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க ஷட் அப் ஐ அம் கண்ணம்மா பிசி மிஸ்டர் அறிவழகன் இந்த ஸ்கூட்டர் காணாமனு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார் அறிவழகனா யார் அந்த முட்டை பையன் இத பார் இதெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து டெஸ்ட் பண்ண ஸ்டேஷன் ஐயோ ஒரு வயசு பொம்பளை ஒரு வயசு பையனை கைய பிடிச்சி இருக்காங்களே ஐயோ ஐயோ அம்மா அம்மா இருங்க அண்ணம்மா என்னம்மா இது ரெண்டா ஸ்கூட்டர் தேடி தயார் பண்றா சார் அப்படியே இவன் என் தம்பி ஆச்சா தம்பியா யாரப்பா ஏய் யார் நான் கேக்குறா அடிச்சனா தல தனியா போய் விழுந்துறோம் யார் நான் கேக்குற நீ அண்ணம்மா இது கொஞ்சம் வாம்மா அப்படியா ஐயோ பாவம் சார் அரே இவனா பாவம் ஊருக்குள்ள ரொம்ப பேரா பாவமா இருக்கறே நானே ஐயோ சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வரேன் சரிம்மா யோ வெட்டியா நீ யார் இங்க வந்து விசில் ஊதிக்கிட்டு இருக்க நான் யாரா அத கேக்க நீ யாரியா நான் யாரா இது போலீஸ் ஸ்டேஷன் நான் 8 இது போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு அறிவழகன தெரியுமா எத்தனை அழகன எனக்கு தெரியும் சரி சிங்கார அழகனாவது தெரியுமா சிங்கார அழக ஆஹா கடமைக்காக உயிரை தியாகம் செய்தாரே அந்த சிங்கார அழகனை சொல்றீங்களா ஆமா அப்ப நீங்க யாரு அவரோட ஒரே தம்பி போலீஸ்ல சேர்ந்திருக்கேன் வீரனோட தம்பி ஆச்ச அவருடைய ரத்தம் உடம்புல ஓடணுமே அவர் ரத்தம் ஓடல ஏற ரத்தம் ஓடுது அது தெரியுது இடம் தெரியாம விசில ஊதுற எக்கு தப்பா தொப்பிய வச்சிருக்க யோ முதல்ல தொப்பிய ஒழுங்கா போடியா இது ஒழுங்கா நல்லா போடியா இது தேராது நாம தான் தேத்தனும் யோ போலீஸ்னா ஆமா உள்ளதான் ஒண்ணு இல்லையே ஏன் இருக்கணுமே நீ வேலை செய்யறதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் துணி நிக்கிறோங்க சார் சரி யோ கண்ட நேரத்துல வாயில வைக்கப்படாது எப்ப தேவையோ போய யோ வையா ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தவனுக்கு எல்லாம் இங்க சர்வீஸ்க்கு வந்துட்டானுங்க இந்தாப்பா தம்பி
சிபாரிசா செலக்சனா எப்படி உங்களுக்கு எப்படி தெரியுது சிபாரிசுன்னு தெரியுது அப்படியே வச்சுங்க இங்க பாரு சிபாரிசுங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்க்கெல்லாம் சிரமங்களை கொடுக்க கூடாது சட்டத்தை ஃபாலோ பண்ணனும் மிஸ்டர் அறிவழகா மீட் மிஸ் கண்ணம்மா டிசி கிளாக் மிட்யூர் இது சேராத கைகள் சேர்த்து தான் வைக்கணும் ஏ சார் உங்களுக்கு இதே வேலையா இப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கீங்க நான் சேர்த்து வச்சவங்க இங்க இல்ல ஜெயில்ல இருக்கான் அப்ப நாங்க அது நீ வேலை செய்யறத பொறுத்து இருக்கு மிஸ்டர் அறிவழகா அறிவழகன் கூப்பிடுறாங்க யோ நீ தான் அறிவழகா உன்ன தான் கூப்பிடுறாரு ஆமா நான் தான் அறிவழகன் யாரு இல்லனது அச்சே என்ன வேலையா என்ன சார் மிஸ்டர் அறிவழகா நான் வீட்டுக்கு போறேன் நீங்க ரெண்டு பேரும் நைட் டியூட்டி பாருங்க எஸ் சார் இதுக்கு மட்டும் சவுண்ட் ஜாஸ்தியா வருது रात्रि पन्न पय वर् ना चिन्ह कुछ कटिपी तूंगे अम्मा कटिपी तूंगे எங்க அப்பாவ செத்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணனை கட்டி பிடிச்சு தூங்குனேன் இப்போ எங்க அண்ணனும் செத்து போயிட்டாரு நான் யாரை கட்டி பிடிச்சு தூங்குவேன் ஆய் ஐயோ நான் ஒரு மலை ஆண் பணமே பாடுனா எப்படி பாடும் என்னப்பா அது என்னமா அது டூட்டிக்கு மத்தியிலே வந்துட்டீங்களா நாங்க டூட்டிக்கு வரல லீவோட வந்திருக்கோம் லீவு போட ஜோடியாவே வந்துட்டீங்களா ஆமா ஒரு நாள் தான நைட் டூட்டி பாத்தீங்க அதனால தாங்க ஒரு மாசம் பாத்திருந்தா குழந்தையோட வந்திருப்போம் ரொம்ப ஸ்பீடு சார் இப்ப நான் ரொம்ப ஸ்பீடா இருக்கேன் நாங்க ஒருவரோட ஒருவர் ஒன்றி விட்டோம் நன்று நன்று அப்பறம் பெண்பாவம் பொல்லாதுனு சொன்னாங்க அதனால நான் ஒரு முடிவோட வந்துட்டேன் இங்க கட்டாதரா அங்க கட்டட்டு வா கேட்டட்டுமா ஐயோ வெக்கத பாரு கட்டற இடம் தெரியல உனக்கு கல்யாணம் ஆசை வரையா அங்க கட்டற முண்டா யார் இந்த பொண்ணு ஹா யார் இந்த பொண்ணா அதுக்குள்ள மறந்து போச்சா இந்த பாருங்க தொட்டால் பூமலரும் தொடாமல் நீ மலர்ந்தா சுட்டால் பொன் சிவக்கும் உன்னை உதைப்பேன் இந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த பெட்டி கடக்காரி மங்கம்மா மயங்கிய மடியில விழணும் எனக ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணாத இந்த முகமூடி கொள்ளக்காரனை எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கமே வராத அன்பே உயிரே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்னை கட்டி பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும் இது இப்போதே நடக்க வேண்டும் நான் தனியாக இருக்கிறேன் இப்படிக்கு உன் மேல் உயிரே வைத்திருக்கும் நான் இது லவ் லெட்டர் இது லவ் லெட்டர் என்னங்க என்னமா எத்தனை நாளா நம்ம பெட்ரூம்ல ஃபேன் ஓட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்காவது அந்த எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வருவீங்களா மாட்டீங்களா நான் என்ன செய்யறது மறந்து மறந்து போயிருது இத பாருங்க இன்னைக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன் போற வழியில அந்த எலக்ட்ரீஷியன் கிட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க என்ன வீட்டில் ஃபேன் ஓடவில்லை உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும் இந்தாங்க இத அந்த ஆள் கிட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க சரி என்னது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கீங்க எங்க இது முகம் முடிச்சிட்டோம் போயிரு சரிங்க இது லவ் லெட்டர் இது எலக்ட்ரிஷியன் லெட்டர் இது லவ் லெட்டர் இது எலக்ட்ரிஷியன் லெட்டர் வணக்கம் சார் வணக்கம் இது எலக்ட்ரிஷியன் லெட்டர் இது லவ் லெட்டர் இது எலக்ட்ரிஷியன் லெட்டர் இது லவ் லெட்டர் ஏய் சார் என் பொண்டாட்டி கொடுத்து அனுப்பிச்சா உடனே போய் கவனி சரிங்க அன்பே உயிரே
நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன் சார். என்ன சார் இது? எந்த அர்ஜன் வேலையா இருந்தாலும் சரி, இதை விட்டுட்டு முதல்ல அதை போய் செய் சார். பாருங்க சார், நான் எப்படி சார் கம்ப எடுத்த முட்டிக்கு முடிச்சு தட்டி விடுவேன். ஜாக்கிரதை. எதிர்பார்க்கவே இல்லீங்க எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வரும்னு. என்னங்க செய்யறது, அவர் சரியில்லைங்களே, அதனால தான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சேன். நீங்க மறக்கவே மாட்டீங்க. பாருங்க என் தொழில. வாங்க பெட்ரூமுக்கு போலாம். பெட்ரூம் வந்த உடனேயா? பெட்ரூம் எங்க? என்ன தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டுங்களா? நீங்க கதவை சாத்திட்டு தான் வேலை செய்வீங்களா? இல்லீங்க, கதவை சாத்திட்டா பயம் இல்லாம வேலை பார்ப்பேன். சரி சரி, உங்க இஷ்டம், சாத்திட்டு வாங்க. சரிங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? வேலைய ஆரம்பிங்க. அதாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது, உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்துருப்பீங்க? சர்வீஸா? எனக்கு இது புதுசுங்க. புதுசா? அடச்சே, அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. ஒரு சர்வீஸ் ஆனாலும் அனுப்ப கூடாது. சரி சரி, வந்தது வந்துட்டீங்க, வேலைய ஆரம்பிங்க. ஆரம்பிச்சட்டுமா? எழுதிடா மேல. ஏண்டா வேன ரிப்பேர் பண்ண சொன்னா கட்டியா பிடிக்கிற உன்னங்க? கிண்டலா பண்றீங்க? வேனா ரிப்பேரா? எங்க அன்பே ஆறுயிரேன்னு கடிதாசி எழுதி அனுப்பிட்டு இப்ப நக்கல் பண்றீங்க, அடிக்கிறீங்க. எவரோ ஒண்ணு நக்கல் பண்ணிட்டா? ஏற லெட்டர், ஏற லெட்டர், ஊர் பண்ண டாவேர போட்டுக்கிறீங்க. பாருங்க லெட்டர். அன்பே ஆறுயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்பவே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன்மேல் உயிரை வைத்திருக்கும் நான். என்ன இது? லட்டி. லட்டியா? என்னம்மா இப்ப சொல்ற கேட்டுக்க? இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இன்ப இரவுகள் பக்தி படத்துக்கு போறோம். இன்ப இரவுகள் பக்தி படமா? அது செக்ஸ் படங்க. செக்ஸ் படம், காசு ஏசி சும்மா சூடா இருக்கும். காசு ஏசி சூடா இருக்குமா? ஐயோ கூலா இருக்குங்க. கூலா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம ரெண்டு பேரும் போறோம். என்னங்க அந்த பக்கம் எங்க போறீங்க? வாசல் இப்படி இருக்கு, இந்த பக்கம் போங்க. அது எங்களுக்கு தெரியாதா? உன்னை டெஸ்ட் பண்ண. ஐயோ இந்த பாருங்க, மத்தியானம் 3 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நல்லா பாத்துக்குங்க, சிகப்பு புடவை கட்டி இருக்கேன். சிகப்பு புடவை கட்டினவெல்லாம் பொண்டாட்டின்னு நினைச்சு எவளையாவது இழுத்துட்டு போனீங்க, நான் பொண்ணாதவளை மாறிடுவேன். ஆமா, முகத்தை பார்த்து கூட்டிட்டு போனோம். என்ன என்ன அவ்வளவு விவசாய விட்டேன்னு நினைச்சியா? நீ கவலைப்படாத ருக்மணி. ருக்மணியா? என் தலையெழுத்து கண்ணு கண்ணு. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது, எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களும் 9 9 கிண்டல் பண்றானுங்க. அடுத்த வருஷம் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அந்த பசங்களை 10 சொல்ல வைக்கணும். எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. குட்டியை பெத்து கொடுக்கறீங்களா? பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன், வந்து என்ன நடக்குது பாரு. ஆ ஆ
சிகப்பு புடவை ஜிலுஜிலுக்குது, சிகப்பு உடம்பு பளபளக்குது, என் மனசு சிலுசிலுக்குது. ஐயோ, இப்பதான் சுகமா இருக்குது. நீயா, நீ எப்படி இங்க வந்த? நீ ஒண்ணு கவலைப்படாத, யாரோ ஒரு பொறுக்கி பையன் கலட்டா பண்றான், நீ கவலைப்படாத. கண்ணுடா, நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ணை மூடி இருந்தா எங்கது என்ன இருக்கும்? இரு இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி பேசிட்டு போறா தம்பி? புருஷ முண்டாட்டி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இங்க வரலாமா? யாருப்பா நீ? யாரு நான் கேக்குறேன்? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? என்னப்பா வயிற்று வலிக்கிறேன், சீக்கிரம் போயிட்டு. உன்னை வந்து கவனிச்சுக்க வேண்டாம். நீங்க என்ன இவனை வந்து கவனிக்கிறது? நானே கவனிக்கிறேன். உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களா? அடிச்சிட்டாங்களாமா? உடம்புலாம் கண்ணை என்ன ஆக்கிட்டாங்களே? என் கண்ணம்மா. கண்ணம்மாவா? அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன் பேர் என்ன? எங்க பாட்டன் பேர் வடிவழகன், எங்க அப்பன் பேர் முத்தழகன், எங்க அண்ணன் பேர் சிங்காரழகன், என் பேர் அறிவழகன். அது மட்டுமா? நீ என் பொண்டாட்டி, உனக்கு எனக்கு அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி நம்ம போலீஸ்ல கல்யாணம் நடந்தது. கண்ணம்மா என்னம்மா, நான் சொல்றது சரிதானம்மா? அம்மம்மா, என் கண்ணே பட்டுருச்சு. மறுபடியும் குழம்பு போது.